லவ் டுடே என்ற திரைப்படத்தின் மூலம் பிரபலமான பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தில் இவர் நடிகராகவும் இயக்குநராகவும் பணியாற்றியிருந்தார். முன்னதாகவே இவர் கோமாளி எனும் திரைப்படத்தை நடிகர் ஜெயம் ரவியை வைத்து இயக்கியிருந்தார். இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தது. இந்த படத்தில் நடிகை காஜல் அகர்வால் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடித்திருந்தார். இந்த படம் 90s கிட்ஸ்களின் ஒரு ஃபேவரிட் படம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மிகச்சிறப்பாக இந்த படத்தை இயக்கியிருந்தார் பிரதீப் ரங்கநாதன். மேலும் இவர் லவ் டுடே எனும் திரைப்படத்தை இயக்கி நடித்தும் இருந்தார். இளைஞர்களிடையே மாபெரும் வெற்றி படமாக வலம் வந்தது. இந்த நிலையில் கோமாளி திரைப்படத்தில் பஜ்ஜி கடை காமெடி ஒன்று இடம்பெற்றிருக்கும். இந்த காமெடி நிகழ்வு அனைத்து இளைஞர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. இந்த காட்சியில் கவிதா ராஜேஷ்யாம் எனும் பாலிவுட் நடிகை நடித்திருந்தார். அதில் அவர் பஜ்ஜி போடும் பெண் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். தனது இடுப்பை அப்பட்டமாக காட்டி அனைவரையும் ஜொல்லுவிடும் அளவிற்கு கவர்ச்சியில் கலக்கியிருப்பார். இதனையடுத்து நடிகை கவிதா ராஜேஷ்யாம் விலங்குகளுக்கு ஏற்படும் கொடுமைகளுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் தனது மேலாடை இல்லாமல் அப்பட்டமாக முன்னடகி காட்டி புகைப்படத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார். இதனிடையே இவருக்கு ஹிந்தியில் பிக்பாஸ் எனும் ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஷோவிலும் தனது திறமையை அற்புதமாக வெளிப்படுத்தி இருந்தார். மேலும் இவருக்கு திரைப்பட துறையிலும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வர தொடங்கின. இவர் ஹிந்தியில் கவிதா பாபி என்ற வெப்சீரிஸ் ஒன்றில் நடித்திருந்தார். ஹிந்தி சினி உலகில் இது நல்ல வரவேற்பையும் பெற்று தந்தது. இதன் மூலம் இந்த வெப்சீரிஸ் சீசன் 1 சீசன் 2 என்று அடுத்தடுத்து தொடர்கள் எடுக்கப்பட்டது. இந்த வெப்சீரிஸில் இவர் நிறைய முழுசாக ஆடையை துறந்த காட்சிகளில் நடித்து ரசிகர்களை பரவச நிலையில் ஆழ்த்தியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மிகவும் வேகமாக பரவி வருகிறது. தற்சமயம் இவரை நிறைய ரசிகர்கள் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்ந்து வருகிறார்கள். இவருக்கு நாளுக்கு நாள் ரசிகர்கள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.